This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. 40 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த சகோதரிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பாரானால் அந்த இயேசு உங்களை விடுதலாக்க மாட்டாரா? இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க விரும்பினா போதும். நீங்க விரும்பி இப்ப நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குது அந்த இடத்துல கைவி ஜெபம் பண்ணுங்க. இந்த அருமையான சகோதரி விஜயா மேரி ஜெபித்த பொழுது இயேசு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தை இயேசு இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சுகம் தரும் தேவன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து உங்கள் சுகத்திற்காக விடுதலைக்காக ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இந்த நாளில் பாருங்கள், ஒரு அருமையான சகோதரி தேவன் தனக்கு செய்த அற்புதங்களை சாட்சி அளித்திருக்கிறாங்க. அந்த சாட்சியை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இந்த சாட்சி கடிதத்திற்கு நீங்கள் கவனமாக செவி கொடுங்க. எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறார் இந்த சகோதரி கற்பித்த இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அவருங்க அற்புதத்தை செய்வார். ஆனால் கடிதத்தை கவனமாக கேட்டு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அற்புதத்தை சுகத்தை என்ன செய்வார் தேவன் உங்களுக்கு கொடுத்து அவருங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? இப்போ அந்த கடிதத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். கடிதத்தை நீங்கள் கவனமாக கேளுங்க. என் பெயர் விஜயா மேரி, கர்நாடகாவில் வசித்து வருகிறேன். என்னுடைய சின்ன வயதிலிருந்து தலைவலியில் கஷ்டப்பட்டு வந்தேன். தலைக்கு குளித்தாலும் வெயில் பட்டாலும் தலைவலி வந்துவிடும். ட்ரீட்மெண்ட் எடுத்த பொழுது மாத்திரை போட்டால் கொஞ்ச நேரத்திற்கு தலைவலி இல்லாமல் இருக்கும், பிறகு வலி வந்துவிடும். இப்படி 40 வருடமாய் கஷ்டப்பட்டேன். யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லையா, 40 வருஷம் அந்த தலைவர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்களே இருக்காங்க பாருங்க. சத்தியம் டிவி நேரலை நிகழ்ச்சியிலே மே மாதம் 7ஆம் தேதி உங்களுக்காக நீங்களே வியாதிப்பட்ட இடத்திலே கை வைத்து ஜெபியுங்கள் என்று சகோதரர் மோன்சலாசர் அவர்கள் சொன்னபோது நான் என் தலையின் மீது கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தேன். அன்றிலிருந்து எனக்கு தலைவலி வருவதில்லை. நானும் தலைக்கு குளித்தும் வெயிலில் சென்று பார்த்துவிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் தலைவலி இல்லை. 40 வருட பிரச்சனைக்கு என் ஜெபத்தின் மூலம் பதில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையாக இருக்காங்க. என் ஜெபத்தின் மூலம் பதில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, இயேசு உங்களை தொட்டு அற்புதமாக சுகம் கொடுப்பார். பாருங்கள், அந்த சகோதரி கை வைத்து ஜெபித்தாங்க. அவங்க கை வைத்து ஜெபித்த பொழுது தான் அந்த வல்லமை வெளிப்பட்டது. சரிங்களா? 4 மாவட்டில் இருந்து ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் பிரதர் பேசுகிறார். அந்தம்மா இங்கே இருக்கிறாங்க, கர்நாடகா மாநிலம். அதான் அந்த கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து இங்கேயும் இருப்பார், கர்நாடகாலையும் இருப்பார், எங்கேயும் இருப்பார். நீங்கள் எந்த இடத்துல ஜெபித்தாலும் இயேசு அற்புதத்தை செய்திருவா. ஐயோ, ஜெபிக்கலாமான நிகழ்ச்சி 4 மாவட்டில் தான் நடக்குது, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன், அங்கே போய் சொன்னால் எனக்கு அற்புதம் நடந்துடும். இல்லை, நீங்கள் கர்நாடகாவில் இருக்கலாம், இல்லை பாம்பேயில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம், கல்கட்டாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஒருவேளை இங்கிலாந்தில் இருக்க, எந்த தேசத்தில் வேணாலும் இருங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஜெபித்தாலே என்ன செய்வார் இயேசு அற்புதம் செய்திருவார். அதான் அந்தம்மா அழகாக சொல்லியிருக்காங்க, என் ஜெபத்தின் மூலமாக இயேசு இந்த அற்புதத்தை எனக்கு செய்தார். இந்த நாளில் நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் என்ன சுகத்தை கேட்குறீங்களோ, என்ன அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களோ, அந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்ன செய்வார் உங்களுக்கு செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? இன்றைக்கு நான் அதற்காக விசேஷமாக ஜெபிக்கவும் நான் விரும்புகிறேன். உங்களோடு கூட இணைந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நான் ஜெபிப்பதற்கு முன்பாக நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அருமையான வசனம் பார்த்தீங்களா, நல்லா கற்றுக்கோங்க. இப்போ இயேசு கேட்டார், உனக்கு என்ன வேணும்? நீ ஜெபம் பண்ணுகிற முன்னுக்குட்டி உங்களுக்கு ஆண்டவர் என்ன சுகம் கொடுக்க வேண்டும், என்ன அற்புதம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் கேட்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். யோசி பாருங்கள், நான் தான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் எங்கேயாவது வெளியே போயிருக்கும் போது, ஏதாவது ஷாப்பிங் எல்லாம் போகிற பொழுது சில பேர் பார்த்துட்டு வந்துடுவாங்க, பிரதர் அப்படின்ட்டு வர்றாங்க. வந்த உடனே நானும் விசாரிப்பேன், எனக்கும் அவங்கள பார்க்குற மாதிரி சந்தோஷம், நானும் பேசுவேன் கேட்பேன். பார்த்த உடனே அந்த கடையில் நின்றுட்டு சொல்லுவாங்க, பிரதர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கேட்பேன், எதுக்காக ஜெபிக்கணும்? ஏதாவது ஜெபம் பண்ணிடுங்க பிரதர், சும்மா தலையில் கை வச்சுருங்க போதும். யோசிச்சு பாருங்கள். அப்போது கர்த்தர் கேட்குறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லுகிறாயே, உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன சுகம் வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணும் அதை சொல்லு. அப்போ சில பேர் ஜெபிக்க வருகிற பொழுது ஏதாவது ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது ஜெபம் பண்ணுங்க. எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஜெபிக்க போகிறதுக்கு முன்னூட்டி உங்கள் உள்ளத்தில் கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்பார், எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே. பாருங்கள், அந்த குருடன்ட்ட கேட்ட உடனே அந்த குருடன் அழகாக சொன்னால் பார்த்தேன், நான் பார்வை அடைய வேண்டும். உடனே தான் விருப்பத்தை டக்குன்னு சொல்லிட்டான். அவன் சொன்ன உடனே பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ரைட், நீ பார்வை அடைவாக, முடிஞ்சு போச்சா? அவன் என்ன கேட்டாரோ கதை அதை அவனுக்கு கொடுத்துட்டார். அதுதான் மிக முக்கியமான காரியம். அப்போ இந்த சகோதரியை பாருங்கள், நீங்கள் ஒருவன் நினைக்கலாம், என்னமோ தலைவலி சுகமாயிருச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க நினைப்பீங்க. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவான், தலைவலி வயிற்று வலி அவன் அவனுக்கு வந்தால் தான் தெரியும்பாங்க. சில சமயம் சில பேர் வியாதியில் வேதனைப்படுகிற பொழுது அந்த வேதனையுடைய கஷ்டங்கள் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளவே முடியாது. சரி, பாய்க்கு என்ன செய்ய முடியும், தலைவலிச்சு என்ன செய்ய முடியும், அதே மாத்திரை போடு, ரெஸ்ட் எடு, சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த வேதனைப்படுகிறவர்களுக்கு இருக்காங்கள, அவங்க கஷ்டம் அவங்களை தவிர யாருக்குமே புரியாது. ஒன்றா அறிந்து கொள்ளுங்க, மனுஷனுக்கு அந்த வேதனை புரியாது. யாருக்கு அந்த வேதனை புரியும் தெரியுமா? இயேசு அந்த வேதனை தெரியும். ஏன்னா திரளான வியாதிப்பட்ட மக்கள் இயேசுவை தேடி வந்தாங்க. தேடி வந்த பொழுது இயேசு அந்த ஜனங்களை பார்த்த உடனே சொன்னார், என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், ஐயோ என் பிள்ளைகள் எத்தனை பேர் வியாதியில் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, பிசாசுலாம் கஷ்டப்படுறாங்க, என்னென்ன வியாதி பிள்ளை கஷ்டப்படுறாங்க. 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷனை அவர் சந்திக்கிறார்ல பெதஸ்தா குளத்தில். அவங்க குடும்பத்தார் இருந்திருப்பாங்க, அவங்க குடும்பத்தார் யாருக்குமே அவனுடைய வேதனை புரியலை. ஆனால் இயேசு அவனை தேடி வந்த பொழுது பாருங்கள், அவனை பார்த்த உடனேயே, ஐயோ என் மகன் 38 வருஷம் அப்படி கஷ்டப்படுறானே, வியாதி கஷ்டப்படுறானே, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். இயேசு அதை அறிந்து கொண்டார். அவன் படுகிற கஷ்டத்தை அந்த வேதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளலை, ஆனால் இயேசு அதை அறிந்து வைத்திருந்தார். அதனால் தான் ஆண்டவர் கேட்டார், நீ சொஸ்தம் அடைய விரும்புகிறாயா, இவ்வளோ கஷ்டப்படுறியே, நீ சுகம் பெற விரும்புகிறாயா அவன் சொல்கிறான். பார்த்தீங்களா, ஆண்டவரே 38 வருஷம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, ஐ எம் ஹெல்ப்லெஸ் மேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, இந்த வியாதியில் என் வேதனையை புரிந்து என் கஷ்டத்தை புரிந்து எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, என் நண்பர் சகோதரி, நீ சொல்லலாம், ஐயா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்படுறேன் ஐயா, என் குடும்பத்தில் யாருக்கும் நான் படுற கஷ்டத்தை புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி வியாதி சொல்லிகிட்டே தான் இருப்போம், உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன், இந்த வியாதியின் நிமித்தமாக நான் எவ்வளோ துக்கப்படுகிறேன், ஒரு பக்கம் வியாதியின் வேதனை ஒரு பக்கம், மறுபக்கம் நானும் நினைக்கிறேன், ஐயோ என் குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்கிறேன்னே, என் நிமித்தம் மற்ற குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்களே, அந்த வேதனை இருக்கு எல்லாம் என்ன செய்து வேதனைப்படுத்துகிறது. ஆனால் யாருமே என்ன செய்கிறத அறிந்து கொள்ளவே இல்லை. சொல்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க, இந்த 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷன் வாழ்க்கையில் அவனுடைய வியாதி ஒருத்தவங்கூட புரிந்து கொள்ளலை, ஆனால் இயேசு அதை அறிந்து வைத்திருந்தார். ஆனால் அவனை தேடி வந்தார், அவனை தேடி வந்த மகனே நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் விரும்பின உடனேயே அந்த அற்புதத்தை இயேசு அவனுக்கு செய்தார்.
ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இது ஒரு அமெரிக்கா தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு தாய் தகப்பனுக்கு மூத்தது வந்து ஒரு பெண் குழந்தை, அதுக்கும் ஒரு 6-7 வயசு கூட இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ஆண் குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 1 வயசு. இந்த சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான டிசீஸ். அதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த பெற்றோர்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, பாவம் கஷ்டப்பட்டவங்க. இருந்தாலும் அந்த தகப்பனார் சம்பாதித்த தான் மகனை எப்படியா காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டார். தலையில் பிரச்சனை, அவனுக்கு தலையில் பயங்கரமான பிரச்சனை. அப்புறம் பார்த்தார் அவர் வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவர் ஒன்றா ரொம்ப மனம் தளர்ந்து போயிட்டார். தளர்ந்து போய் அவர் வீட்டுக்கு வந்த உடனே அங்கே மனைவி கேட்டாங்க, என்னங்க டாக்டர்ஸை பார்த்தீங்களே, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க பிள்ளைக்காக? கேட்குற பொழுது அந்த தகப்பனார் சொன்னார், இல்லைம்மா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, நீ மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அப்போ இனி வேறு வழியே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு மிராக்கள் செய்யணும், ஒரு மிராக்கள் இருந்தால் அவன் சுகம் அடைய முடியும். இதுதான் அந்த மனிட சொன்னார். இந்த குழந்தை பாருங்கள், இந்த ஒரு 7 வயசு குழந்தை அதை கேட்டுகிட்டே இருந்துச்சு. கேட்ட உடனே அது உள்ளது ஒரு ஆசை விருப்பம் வந்துருச்சு. அப்போ என் தம்பிக்கு அந்த மிராக்கள், இந்த மருந்து கிடச்சிட்டா என் தம்பி சுகமாயிருவான் போலையே. ஸோ சின்ன குழந்தை அது மிராக்கிள்ங்கிறது, அதனால அது மருந்துன்னு நினச்சிக்கிடுச்சு. அவங்க அப்பா அந்த பிள்ளைக்கு காசு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காசை எடுத்துகிட்டு சின்ன ஒரு டப்பா வச்சு அந்த காசை தூக்கிட்டு நேரம் மெடிக்கல் ஷாப் ஓடிடுச்சு. அந்த மெடிக்கல் ஷாப்பில் நின்றுட்டு உட்காக்குறேன், அந்த கடைக்காரன் நிற்கிறான். இந்த பொண்ணு வந்து அவனை கூப்பிட்றான், அவன் கொஞ்சம் பிஸியாக இருந்தான். இது முதல்ல கூப்பிட்டுச்சு அவன் கவனிக்கலாம், வெயிட் அப்படின்னா. ரெண்டாவது கூப்பிட்டதுக்கு அப்புறம் வெயிட் அப்படின்னா. மூணாவதுக்கு என்ன பாப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சு, ஐ நீட் மிராக்கள். கணக்கான ஒன்றும் புரியலை, என்னவா என்ன கேட்குற நீ, இல்லை இந்த மிராக்கள் வேணும். மிராக்களா? மிராக்கள்னு ஒரு மெடிசனே இங்கே கிடையாது. இல்லை இந்த மிராக்கள் கொடுத்தா என் தம்பி பழச்சிடுவான், எப்படியாவது கொடுங்க, என் இவ்வளோ தான் இருக்குது காசு, வழி இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எப்படி எங்கள் அப்பாட சொல்லி பணம் வாங்கி கொடுத்துட்றேன், இந்த மிராக்கள் மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த க என்ன சொல்லு தெரியல. அந்த கடையில் உள்ளே இருந்த ஒருத்தர் பார்த்தார், அப்படின்னு கேட்டார், உன் தம்பிக்கு என்ன பிரச்சனைம்மா அப்படின்னு கேட்டார். இல்லை என் தம்பிக்கு அப்படி தலையில் பிரச்சனை, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க மிராக்கள் தான் இனிமேல் நடக்கிறதா தான் அவனுக்கு வந்து சுகம் கிடைக்கும் சொல்லிட்டாங்க, அதனால தான் அதை எப்படியாவது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி உங்கள் வீடு எங்கே இருக்குதுங்க, சரியான் கூட வா, என்னை கூட்டிகிட்டு போக சொன்னார். இவன் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த சின்ன 1 வயசு 2 வயசு குழந்தை படுத்திருக்குது. தாயும் தகப்பனும் கந்து அந்த குழந்தைய பார்த்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இவர் போன உடனே அவருடைய தகப்பனாட்ட கேட்டேன், அவனுக்கு என்ன பிரச்சனை. அப்போ அவர் சொல்கிறார், பிரெயினில் காம்ப்ளிகேஷனால் ஒன்றும் டாக்டர் சொன்னி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும், எங்கள்ட வசதி கிடையாது, பணம் கிடையாது, அதனால் வேறு வழி இல்லை, ரெண்டு வந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்த்தார், சரி நேராக இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒரு சர்ஜன், அமெரிக்காவில் வெரி பிரபலமான ஒரு சர்ஜன் சொன்னீங்களா. அவர் சொன்னார், அவரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரே தியேட்டரை கூட்டிகிட்டு போய் அந்த பையனுக்கு அவரையும் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக பாருங்கள் தேவன் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். நான் எதுக்கு சொல்கிறேன், ஆப்ரேஷன் பண்ண நடந்த உண்மை தான், அந்த சுகம் எப்படி கிடைச்சது தெரியுமா, யார் மூலம் கிடைச்சது தெரியுமா, இந்த 7 வயது குழந்தைக்குள்ள ஒரு விருப்பம், என் தம்பிக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும். ஆண்டவர் அதைத்தான் செய்தார், அந்த டாக்டரை வச்சு ஒரு 6 மிராக்கள் அவனுக்கு செஞ்சிட்டார். பாருங்கள் அது சொன்னாங்க, அது காம்ப்ளிகேட்டட், பிழைச்சத்தான் உண்டு. அவர் சொல்கிறாங்க அது ஒரு 10% தான் சான்ஸ் அவர் சொல்ல முடியான்னு சொன்னாங்க. ஆனால் யோசித்து பார்த்தீங்களா, ஒரு சிறு குழந்தையுடைய ஜெபம் எவ்வளோ பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அது எத்தனை வருஷம் வியாதியாக இருக்கட்டும், 40 வருஷமாக இருக்குதா, 20 வருஷமாக இருக்கா, 10 வருஷமாக இருக்குதா, எத்தனை வருஷம் வியாதி. ஒருவேளை இந்த அருமையான சகோதரிக்கு தலைவலி, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கட்டின்னு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கலாம், உங்களை யூட்ரஸில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஐயா நான் 5 வருஷம் 10 ஓவர் ப்ளீடிங்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறேன், இல்லை எனக்கு ஸ்பைனல் ப்ராப்ளம், எத்தனையோ வருஷம் 10 வருஷம் அந்த முதுகு தண்டு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை என் இடுப்பு பாதிக்கப்பட்டுருச்சு, இல்லை என் காலில் 10 வருஷம் பலம் நடக்க முடியாது, என்ன வியாதி என்ன பலவீனம்,
கொஞ்சம் யோசித்து பாருங்க, 40 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த சகோதரிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பாரானால் அந்த இயேசு உங்களை விடுதலாக்க மாட்டாரா? இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க விரும்பினா போதும், நீங்க விரும்பி இப்ப நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குது அந்த இடத்த கைவிட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த அருமையான சகோதரி விஜயா மேரி ஜெபித்த பொழுது இயேசு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தை இயேசு இன்றைக்கு உங்களை செய்ய போகிறார். பாருங்கள், இப்போ அந்தம்மா நல்லா குளிக்கிறாங்க, வெயிலில் போகிறாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. பாருங்கள், எவ்வளோ நாள் ஆச்சு, மே மாதம் இன்றைக்கி நான் மாதத்தை பாருங்கள். இன்றைக்கி அவங்களே சொல்கிறாங்க அற்புதமான சுகத்தை இயேசு கொடுத்துட்டார். அப்போ இந்த அருமையான சகோதரி விஜயா மேரிக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தை இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் அது தான், இப்போ நான் விரும்புகிறான்னு வரேன், இப்போ நான் கைவைத்து ஜெபிக்கிறேன், நீர் அற்புதத்தை செய்வீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், என் சுகத்தை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன், இன்றைக்கி என் சுகமே நான் விரும்புகிறேன். நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள், இயேசு இப்போ உங்களை தொடுவார். நீங்கள் எதிர்பார்க்க சுகத்தை அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. தகப்பனே, விசேஷமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று குழந்தை பார்த்து கேட்ட பொழுது அவன் விரும்பினபடியே ஆண்டவரே நீர் அற்புதமான ஆண்டவரை கண் பார்வனுக்கு கொடுத்தீர் ராஜா. அதே போல் ஆண்டவரே இன்றைக்கு இந்த சாட்சி கடிதத்தை விசுவாசித்து ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல கை வைத்து ஆண்டவரே இன்றைக்கு ஜெபிக்கிறாங்களோ நீ சொன்னீரல்லவா, அவங்க ஜெபம் பண்ணுகிற பொழுதே அவங்க எந்த இடத்துல கை வைத்து ஜெபித்தாலும் நான் இன்றைக்கு சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இப்போ விருப்பத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஏசப்பா, இன்றைக்கு என்னை தொடணும், எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்ப நஸ்ரீனாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியின் கட்டுகளாம் தெரிபடட்டும் ஐயா. என் ஜனங்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் இறங்கி வந்தே சொன்ன வாக்கு கொடுத்த தேவன் அல்லவா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வியாதியின் நிமித்தமாக உன்னுடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர்களை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் இன்றைக்கு அற்புதத்தை செய்து அந்த கண்ணீரை நீர் தொடக்க வேண்டுமாக நான் செபிக்கிறேன்ப்பா. அது என்ன வியாதியாக இருந்தாலும் நஸ்ரீன இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சுகமடைய வேணும் செபிக்கிறேன். கேன்சர் வியாதிகள் இன்றைக்கு மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட முதுகு தண்டுகள் இன்றைக்கு சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட லங்ஸ்கள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனி, விசேஷமாக பாதிக்கப்பட்ட கர்ப்ப பைகளிலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. கர்ப்ப பையை தாக்கி போராடுகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளும் இன்றோடு அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனி, யார் யார் கர்ப்ப பைக்காய் ஜெபிக்கிறாங்களோ அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் மறையட்டும் ஐயா. ஒவ்வொரு பிளீடும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது நிமித்தம் பிள்ளைகளுடைய சரீரத்தை தாக்கி கொண்டு இருக்கிற அசுத்த ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனி, உம்முடைய தொடுகிற அன்பிற்காக நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சகோதரி பல வருஷங்களாக அன்று தெளிவாக சொல்லுகிறார், பல வருஷங்களாக நீங்கள் ஓவர் பிளீடிங் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் உங்கள் சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டது. அன்று தெளிவாக சொல்லுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் படுத்துக்கொண்டே இருப்பீர்கள், எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லா சரீரத்தில் அநேக உறுப்புகள் இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஐயா, நான் எழுந்திருக்க முடியலை, இது நிமித்தமாக என் இடுப்பு எலும்பும் பாதிக்கப்பட்டு விட்டது, என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியவில்லை சொல்லி நீங்கள் மன துக்கத்தோடு படுக்கையில் இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்குறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. உங்கள் கர்ப்பைக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத ஆவி இப்போ உங்களை விட்டு வெளியேறுகிற சகோதரி, நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. நீங்கள் தான் இயேசுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது சகோதரி. இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. உங்களால் ஜெபிக்கவே முடியல, நீங்கள் சோர்ந்துட்டீங்க. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை, என்னுடைய விதி இப்படித்தான் இருக்குமோ என்று
விசு அந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. நான் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உன் ஜெபம் கேட்கப்பட்டது, இன்னைக்கு ஆண்டவர் வல்லமை இறங்கி வருகிறது, இப்ப அதை சரீரத்தில் உணர்கிறீங்க. இப்ப எழுந்து சோதித்து பாருங்க, இந்த இடுப்புல காணப்பட்ட வலிகள் மறைஞ்சு போச்சு. அடையாளமா சொல்றேன், இப்ப குனிஞ்சு பாருங்க. முன்னால் நீ குனிந்தால் இடுப்பு பயில தாங்க முடியாத வலி வரும். இப்ப நசரேன இயேசுவின் நாமத்தில் வலிகள் இல்லை சகோதரி. கர்த்தர் இன்னைக்கு உடைய இடுப்பு பயில தொட்டது மாத்திரம் அல்ல, பாதிக்கப்பட்ட கர்ப்ப பயன் வல்லமை தொட்டு விட்டது. நீங்க சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தகப்பன் நம்முடைய வல்லமை தொடுவதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிற ராஜா. பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் சுகமடையட்டும், பாதிக்கப்பட்ட லிவர்கள் சுகமடையட்டும் ஐயா. என்னென்ன வியாதிக்காய் செபிக்கிறார்களோ ஒவ்வொரு சுகமடைவார்களாக, பயன்படுத்த முடியாத கைகள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, நடக்க முடிய நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே, பாதிக்கப்பட்ட நரம்புகள் சுகமடையட்டும், பாதிக்கப்பட்ட எலும்பு பகுதி சுகமடையட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும், ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவள் விரும்புகிறபடியே இன்னைக்கு அற்புதங்களை செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்படி தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் விருப்பத்தோடு ஜெபித்தீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சோதித்து பாருங்கள், நீங்கள் சோதித்து பாருங்கள். கட்டிகள்லாம் மறைஞ்சு போயிருக்கு, சில பேர் சரத்தில் காணப்பட்ட கட்டிகள் மறைஞ்சு போச்சு. ஒரு சகோதரி பாருங்க, உங்களுக்கு யூட்ரஸ் பல வருஷம் ஓவர் ப்ளீடிங், உங்கள் இடுப்பு எலும்பும் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆண்டு தெளிவாக சொல்லியிருக்க, நீங்கள் இப்போ சோதித்து பாருங்கள். நீங்கள் சுகம் பெற்றுவிட்டீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அநேகர் ஆண்டு தொட்டிருக்கிறார், சுகமாக்கிட்டார். நீங்கள் சோதித்து பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை நீங்களும் சாட்சி கடிதம் எழுதி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.